அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டாஸில் இருந்து நான் ஒரு டேட் வச்சுருக்கேன். அந்த டேட்டில் இருந்து 9 மாதம் கழித்து என்ன டேட் வரும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது அதே டேட்டில் வந்து 9 மாதத்துக்கு முன்னாடி என்ன டேட் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே போல் அந்த டேட்டாவில் 9 மாதம் கழித்து அந்த மாதத்தில் லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து 4வது மெத்தடில் வந்து 9 மாதத்துக்கு முன்னாடி அந்த டேட்டில் இருந்து லாஸ்ட் டேட், அந்த மந்தோட லாஸ்ட் டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4 மெத்தட் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இ டேட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடேட் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து 4 மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஈக்குவல் கொடுத்துட்டு இ டேட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. ஸோ ஸ்டார்ட் டேட் வந்து கேட்குது, கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை மாதம் கழித்து அந்த டேட் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் பாருங்களோ அது கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 9 கொடுத்தேன்னா இருக்கிற கரண்ட் டேட்டில் இருந்து 9 மாதம் கழித்து என்ன டேட் வரும் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் 8 மாதம் வேணுனாலும் 8 மாதம் போட்டுக்கலாம், 6 மாதம் வேணுனாலும் 6 மாதம் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 9 மாதம் கொடுத்துருக்கேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டில் இருந்து 9 மாதம் கழித்து இந்த டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து 2வது மெத்தட் வந்து அதே இ டேட் கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. ஸோ ஸ்டார்ட் டேட்டு செலக்ட் பண்ணுங்கள். கமா கொடுத்துட்டு -9 கொடுங்க. ஸோ -9னா முன்னாடி, க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணினீங்கன்னா, ஸோ இந்த டேட்லேருந்து 9 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. அடுத்தது 3வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் டேட்லேருந்து 9 மாதம் கழித்து அந்த மாதத்தோட லாஸ்ட் டேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே இ டேட் கொடுங்க. இ டேட் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் வந்து கொடுங்க. ஸோ கமா கொடுத்துட்டு 9 கொடுத்தீங்கன்னா, அதாவது 9 மாதம் கழித்து வந்து என்ன வரணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ரிசல்ட் வந்துருச்சு. இதில் வந்து உங்களுக்கு இந்த மந்தோட லாஸ்ட் டேட் வந்து பார்க்கணும் அப்படின்னா இதே ஃபார்முலாவில் வந்து முன்னாடி வந்து இ மந்த் கொடுங்க, இஓ மந்த்னு கொடுங்க, ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு ஸோ 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் டேட்லேருந்து 9 மாதம் கழித்து அந்த மாதத்தோட லாஸ்ட் டேட் வந்து வந்துருச்சு. ஸோ இதே போல் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இ டேட் கொடுத்துட்டு இது போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் கொடுக்குறோம். கமா கொடுத்துட்டு -9 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்கு முன்னாடி என்ன டேட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதில் வந்து அந்த மாதத்தோட லாஸ்ட் டேட் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸோ இதே ஃபார்முலாவில் புது ஃபார்முலா வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். இஓஎம்ஓஎன்டிஹெச் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட்டு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோம். லாஸ்ட் வந்து கமா கொடுத்துட்டு -9 கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் டேட்லேருந்து 9 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற மந்த்தோட லாஸ்ட் டேட் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த மந்த்துக்கு முன்னாடி டேட்டோ இல்லை அதுக்கடுத்த டேட்டோ வந்து வாங்கினோம்னா நம்ம இதில் வந்து 0 பதிலாக 1 இல்லை -1 கொடுத்தோம்னா வந்து வந்துடும். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். நான் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டேட்டாஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருச்சு. அதுதான் இ டேட் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் 4 மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருந்திருக்கு, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.